ஜப்பானில் ஒரு புது வீடு வாங்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது சரி வீடுங்கள்லாம் என்ன மாதிரி இருக்குது என்ன விலையில் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மீடியேட்டர் ஒரு புரோக்கர் மூலியமாக தான் வந்து இங்கே வீடுங்களை பெரும்பாலும் பார்க்க முடியுது இப்போ இந்த பில்டிங்கே கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நீங்கள் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டர் நீங்கள் பில்டிங் கட்டுறீங்க அப்படின்னா கூட இந்த நாட்டில் பெரும்பாலும் வந்து நம்ம ஏஜெண்ட்டுக்கு மூலியமாக தான் போய் வாங்குற மாதிரி வச்சிருக்கிறாங்க இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் வந்து ரொம்ப ஆழமான காரணங்கள் இருக்குது அதை நான் வந்து இன்னொரு ஒரு தனி வீடியோவில் நான் சொல்கிறேன் இந்த ஊரில் நீங்கள் பெரும்பாலும் டைரெக்ட் பில்டருக்கிட்ட நீங்கள் வீடு போய் வாங்க முடியும் He had it. இங்கே நீங்கள் ரெண்ட்டுக்கே போகணும் அப்படின்னா கூட டேரெக்டாக ஓனர் போய் கான்டாக்ட் பண்ணி சார் எனக்கு வீடு கொடுங்க அப்படின்னு கேட்க முடியாது இந்த ஊரில் நீங்கள் ஏஜெண்ட்டு மூலிமா மட்டும்தான் வந்து போகிற மாதிரி ஒரு செட்டப் வச்சுருக்குறாங்க சரி டோக்கியோவில் ஏன் வீடு அவசியம் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னிங்கன்னா நீங்கள் டோக்கியோக்குள்ளே வாழணும் அப்படின்னாலே நீங்கள் ஒரு வீடு எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு மாதத்துக்கான ரெண்ட்டு இருக்குது பாருங்க அதுவே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கிட்டே வந்துடுங்க நீங்கள் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் மாதம் மாதம் ரெண்ட்டு கொடுத்துட்டு ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் அதுக்கப்புறமா நீங்கள் வீடு காலி பண்ணி போயிடுவீங்க ஸோ நம்ம கட்டின காசெல்லாம் வந்து நம்ம ரெண்ட்டு இருந்தோம் கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட்டில் போய்டும் இல்லைங்களா ஆனால் இந்த ஒரு லட்சத்து ஐம்பதாயிரத்துக்கு சரி நம்ம முப்பது வருஷம் இருக்க போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம காசு கட்டி நம்ம ஒரு வீடாக வாங்கிட்டோம்னா அப்போது அந்த மந்த்லி ரெண்ட்டு நம்ம இந்த லோனாக நம்ம வந்து கட்டுறோம் ஜப்பானில் ஒரு லாங் டேர்மாக ஒரு முப்பது வருஷத்துக்கு மேலே நம்ம இருக்க போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி நம்ம சொந்த வீடு தான் வந்து பெஸ்ட்டு தான் பெரும்பாலான மக்கள் இந்த ஊரில் சொந்த வீடு வாங்குவாங்க டெம்பரவரியாக வந்துட்டு போகணும் அப்படின்றவங்களுக்கு இது தேவை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்தது இங்கேயும் வந்து நம்ம மேலே வைக்கிற மாதிரி ஸ்பேசியஸாக இருக்குது கீழேயும் நம்ம என்ன வச்சுக்கிற மாதிரி ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க ஸோ அப்படியே இந்த இடத்துல இங்கே செருப்பு கட்டி விட்டுருந்தோம் இதில் இருந்து நம்ம வீட்டுக்குள்ளே போகிற செருப்பு என்ன போட்டுக்கலாம் ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ரூம் மட்டும் இருக்குது இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டாய்லெட் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் என்ன ஸ்பெஷலைஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற ஸ்பேஸ் யூட்டிலைசேஷன் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க இப்போ இது மேலே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே படிக்கட்டு போகிறது தெரியும் ஓகேங்களா இருக்கிற ஸ்பேஸை கொஞ்சம் கூட வீணடிக்காமல் இந்த வீடு கட்டியிருக்காங்க அதுதான் இதில் இருக்கிற ஸ்பெஷாலிட்டி ஸோ நம்ம உள்ளே வந்தோம்னா நம்ம இங்கே உட்காந்து எழுந்தால் தலை அடிக்குமான்னு நினச்சேன் ஆனால் தலை இடிக்காத அளவு தான் வந்து இது டிசைன் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் கூட ஸ்பேஸை வேஸ்ட் பண்ணாமல் பக்காவே யூப்ளேஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் வந்து நம்மளுக்கு டோட்டோ பிராண்டோடைய வாஷ்லெட் கொடுத்துருக்காங்க ஸோ கழுத்தது இருந்தே நம்மளுக்கு அந்த காற்று வெளியில் போகிற மாதிரி இங்கே இருக்குது இதில் சின்ன சின்ன டோர்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து காற்று வசதி நல்லா வரா மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம கையெல்லாம் வெளில விட முடியாது ஓகேங்களா அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருந்தாங்க ஸோ இது டாய்லெட்டு அப்படியே நம்ம வெளில வந்தோம்னா ஸோ இங்கே நம்மளுக்கு படிக்க ஏறுறதுக்கான வழி இந்த பக்கமாக இருக்குது ஸோ அப்படியே நம்ம இங்கே வந்தால் இங்கே ஒரு ரூம் இருக்குது ஸோ இந்த ரூம் வந்து ரொம்ப சின்ன ரூம் தான் இது இது ரொம்ப குட்டியாக தான் இருக்குது ரூமு சும்மா ஏன்னா கெஸ்ட்டு வந்தாங்கன்னா யாரால் ஒருத்தர் தங்க முடியும்னு நினைக்கிறேன் அந்தளவுக்கு தான் இருக்க கண்டி அந்த ரொம்ப பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை கீழே இங்கே ஒரு ரூம் இருக்குது இங்கே வந்து நம்மளுக்கு ஜெனரல் கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்தது இங்கேயும் வந்து நம்மளுக்கு ஒரு சின்ன விண்டோ இருக்குது இந்த விண்டோ எப்படி ஓப்பன் பண்ணோம்னா லாக் இருக்குது இந்த லாக்கை நம்ம இப்படி எடுத்துகிட்டு நம்ம சுற்றினோம்னா டோர் வந்து வெளியில் ஓப்பன் ஆகிறத பார்க்க முடியும் இது பக்கத்து வீட்டுக்கும் நம்ம வீட்டுக்கும் கேப் ரொம்ப கம்மியாக இருக்குல்ல அதனால் பெரிய டோருங்களாம் வைக்க முடியாது அதுக்காக டிசைன் பண்ணியிருக்காங்க இங்கே பார்த்திங்கன்னா மெக்கானிசம் இங்கே வலை ஆல்ரெடி மிஷு போட்டிருக்கிறதுனால பூச்சி எதுவும் வராத மாதிரி போட்டிருக்காங்க கையும் வெளில விடாத மாதிரி தான் இது டிசைன் பண்ணியிருக்காங்க இப்படி பண்ணிவிட்டு இப்படியே லாக் பண்ணிக்கலாம் காம்பேக்டாக இருக்கிற டிசைன் கண்ணாடிகளில் இது ஒன்று ஸோ இந்த இடத்துலையும் நம்மளுக்கு வெண்டிலேஷன் நல்லா இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்குள்ளே நம்மளுக்கு ஒரு கபோர்டு கொடுத்துருக்காங்க ட்ரெஸ்ஸு ஹேங்கர் இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எதனா மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் இதுக்கு கீழே உங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க அடுத்தது அப்படியே நம்ம இதை சாத்திட்டு இந்த காற்று போகணும் வரணும் அப்படின்னா நல்லா இந்த வெளியிலேருந்து காற்று வரணும் அப்படின்றதுக்காக டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் ஓப்பனில் இருக்கிற மாதிரி இது டிசைன் பண்ணியிருக்காங்க இது கம்பல்சரி இருக்கணுமாம்மா இப்போ இருக்கிற வீடுங்களில் ஸோ இது வந்து ஏதோ எக்ஸாஸ்ட்னு நினைக்கிறேன் இருபத்தி நாலு மணி நேரம் போட்டிருக்கணுமா அப்படின்னு போட்டுருக்கேன் ஸோ இந்த வீட்டில் இருக்கிற யூனிக்னஸ் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே ஏசி வந்து நம்ம அங்கே பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இது இன்னொரு ரூமு இதில் வந்து நம்ம ஏசி பாயிண்ட் இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே நம்ம போட்டு நம்ம என்ன சொல்கிறது இன்டோர் யூனிட் வைப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி வந்து பண்ணலாம் அப்படி இல்லாமல் உங்களுக்கு ஃப்ளோரிங்லேயே இங்கேருந்து வர மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கேற்ற மாதிரி நம்ம அவுடோர் யூனிட் செட் பண்ணிட்டா போதும் ஃப்ளோரிங்கில் இங்கேருந்தே வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே ஹாட் ஏரோ கோல்டு ஏரோ வர மாதிரி இதை டிசைன் பண்ணியிருக்காங்க நீங்கள் மேலே இந்த இன்டோர் யூனிட் போடணும்னு கூட அவசியமே கிடையாது ப்ளோயர் மட்டும் ஏதோ டிசைன் பண்ணியிருக்காங்க போல இருக்குது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அவுடோர் யூனிட் மட்டும் வச்சு நம்ம போட்டோம்னா கீழே ஃப்ளோர்லேருந்தே நம்மளுக்கு காற்று வர மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படியே நம்ம வந்தோம்னா இந்த ரூமுக்கு நம்மளுக்கு இந்த இடத்துல விண்டோ இருக்குது இங்கேயே நான் முன்னே சொன்ன மாதிரி இங்கே இன்னொரு விண்டோ கொடுத்துருக்காங்க வென்டிலேஷனுக்காக இந்த ரூம்லேயும் ஒரு கபோர்டு இருக்குது ஓகேங்களா ஸோ அடுத்தது இந்த இடத்துல நம்மளுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் எல்லா ரூம்லேயுமே வெளியிலேருந்து அந்த காற்று வரணும் அப்படின்றதுக்காக இதை டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல நம்மளுக்கு சுவிட்ச் பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு ஏசிக்கான பாயிண்ட்டு ஏசிக்கான ஓட்டை என்னங்க அப்படின்னு கேட்டேன் இந்த ஓட்டை வந்து இந்த ஏசி மாற்றாரு பார்த்தீங்களா இந்த ஒரு யூனிட்டு அவர் தான் வந்து போடணுமாம்மா நான் நம்ம தனியாக தான் பே பண்ணோம் அப்படின்ட்டாங்க ஸோ ஓகே அடுத்தது இப்போ நம்ம உள்ளே வந்தோடனே இந்த ஒரு ரூம் பார்த்தோம் இந்த ஒரு ரூம் பார்த்தோம் இப்போ நம்ம அடுத்து வந்து மேலே போக போகிறோம் மேலே தான் வந்து லிவிங் ரூம்மு ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா புடியெலாம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஆனால் என்னென்னா ரொம்ப நெட்டாக இருக்குது ஸோ நீங்கள் மொத்தமே பார்த்தீங்கன்னா இந்த படிக்கட்டு எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் இது இப்படி படிக்கட்டு போகுதுங்களா அப்படியே மேலே இங்கே படிக்கட்டு போகுது இருக்கிற ஸ்பேஸை கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாமல் இது டிசைன் பண்ணியிருக்காங்களாமா முடிஞ்ச அளவுக்கு கம்மியான இடத்துல எந்த அளவுக்கு ஒரு ஸ்பேஷியஸாக பண்ண முடியும் அப்படின்னு திங்க் பண்ணி திங்க் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்க ஸோ இதுதான் வந்து நம்ம லிவிங் ரூமு இந்த இடத்துல என்ன சொன்னார்னா உங்களுக்கு நீங்கள் எதனா இப்போது ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்களா நம்ம ஏன்னா ஸ்க்ரீன் மாதிரி இங்கே போட்டு இதுக்குள்ளே ஒரு சின்ன ரூம் மாதிரி நம்ம வச்சுக்கலாம் இந்த இடத்துல நம்மளுக்கு பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இந்த இடத்துலையும் நம்மளுக்கு டிவி பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க இது பார்த்திங்கன்னா தெரியும் அப்படியே நம்ம இப்படி வந்தோம்னா இந்த இடத்துல உங்களுக்கு பால்கனி இருக்குது துணி காய வைக்கிறது இருந்தால் நம்ம இங்கே காய வச்சுக்கலாமா அதுக்கேற்ற மாதிரி இதை டிசைன் பண்ணியிருக்காங்க ஸோ அப்படியே நம்ம வந்தோம்னா ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பால்கனி இங்கே பாருங்கள் இந்த இடத்துல துணி காய வைக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க இது வேணாம்னா நம்ம இப்படி மடிச்சு நம்ம மடிச்சுக்கலாம் ஆங்கிளாக வைக்கணுமா வச்சுக்கலாம் அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம அப்படியே நம்ம பார்த்தோம்னா ஸோ அடுத்தது இந்த இடத்துல நம்மளுக்கு இந்த மானிட்டர் இருக்குது ஸோ இந்த மானிட்டரில் வெளில யார் இருக்காங்க என்ன இருக்காங்கன்னு பார்க்கலாம் ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு இது கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா இது வந்து ஃப்ளோர் ஹீட்டர் ஆமாம் ஃப்ளோர் ஹீட்டர்னால் இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா இது கீழே வந்து உங்களுக்கு காயில் மாதிரி போகும் நீங்கள் அது போட்டிங்க அப்படின்னா இந்த ஃப்ளோர் வந்து ஃப்ளோரிங் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகிடும் ஏன்னா இது குளிர் பிரதேசன்றதுனால இந்த இடத்துல நீங்கள் கால் வச்சு நின்னீங்கனாலே ரொம்ப சில்லுன்னு இருக்கும் இப்போவே ரொம்ப சில்லுன்னு தான் இருக்குது ஸோ அதே மாதிரி உங்களுக்கு உள்ளுக்குள்ளே இந்த வெண்டிலேஷன் வரணும் அப்படின்றதுக்காக இதுவும் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க வெளியிலேருந்து காற்று நல்லா வந்து வென்டிலேஷன் வரும் இது வரும் காற்று வெளிக்காற்று வந்து வீட்டுக்குள்ளே வர மாதிரி இந்த இடத்துலையும் உங்களுக்கு இந்த டோர் எல்லாமே வந்து இந்த மாதிரி திருப்புற டைப் தான் இருக்குது நீங்கள் இது பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா இதுவாகிடும் இதே லாக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தான் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க சரி ஓகே இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு கிச்சன் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம கிச்சன் போய் பார்க்கலாம் ஸோ இந்த கிச்சன் இந்த கிச்சனில் என்ன யூனிக்னஸ் அப்படின்னு சொன்னதுன்னா ஆயில் எதனா பட்டிச்சுன்னா கூட நீங்கள் தொடச்சா வந்துடுமா எதுவுமே ஒட்டாதான் அதுக்கேற்ற மாதிரி இந்த மெட்டீரியல் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க அது இல்லாமல் இந்த இது இருக்குது இல்லைங்களா வால் இந்த வாலில் நீங்கள் மேகனைட் மாதிரி இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள் நீங்கள் எதனா வந்து ஒட்டினோம் அப்படின்னா ஒட்டிக்கலாமா அது இல்லாமல் ஃபோன் எதனா வந்து இங்கே செவுத்தில் நம்ம ஒட்டிக்கிட்டு அப்படியே கேட்கணும் அப்படின்னா கூட இந்த சவுத்தில் வந்து செவுத்தை கூட எஃபெக்டிவ் ரிப்ளேஸ் பண்ணிக்கிற மாதிரி இந்த கிச்சன் டிசைன் பண்ணியிருக்காங்க ஸோ அடுத்தது இந்த இடத்துல நம்மளுக்கு பாத்திரங்கள் வைக்கிறதுக்கான இடம் இருக்குது இதுலேயே வந்து உங்களுக்கு டிஷ்வாஷும் வந்துடுது ஸோ பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே நீங்கள் சாமானை போட்டு அப்படியே தொலைக்கிற மாதிரி இது டிசைன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அதுக்கு அடுத்தது இந்த இடத்துல நம்மளுக்கு சிங்க் இருக்குது இந்த சிங்க்கு நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு சிங்க் தான் அது கொடுத்துருக்காங்க ஸோ அப்படியே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டுக்கு தேவையான டெம்பரேச்சர் என்ன அப்படின்றத நம்ம இங்கே செட் பண்ணிக்கலாம் ஸோ இதிலேருந்து நம்மளுக்கு என்ன ஹாட் வாட்டராக கோல்டு வாட்டராக என்ன டெம்பரேச்சரில் வேணும் அப்படின்றத நம்ம இங்கே செட் பண்ணிக்கலாம் வீடு ஃபுல்லாகவே அதுக்கு இந்த இடத்துல நம்மளுக்கு கேஸ் கவுண்ட்ரோ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க கேஸ் கொடுத்துருக்காங்க வேணும்னா நம்மளுக்கு ஒரு சில வீடுகளில் இண்டக்ஷனில் கூட இருக்குது ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு கேஸில் கொடுத்துருக்காங்க ஸோ கேஸ் வந்து கீழே வந்து செட் பண்ணி கொடுத்துருவாங்க நம்மளுக்கு ஸோ உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இது உள்ளே எந்தளவு போகிறதுன்னு தெரியல பட் ஆனால் உள்ளுக்குள்ளே வைக்கிற மாதிரி இதை டிசைன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த இடத்துல நீங்கள் ரெஃப்ரிஜிரேட்டர் எதனா வைக்கிறதா இருந்தால் விற்கிற மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க இங்கேயும் வந்து உங்களுக்கு சுவிட்ச் பாயிண்ட்டும் கொடுத்துருக்கிறதை பார்க்க முடியும் இடத்துல ஸ்விட்ச் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அப்படியே நம்ம இந்த லிவிங்கில் இந்த ஒரு ரூம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு குளிக்கிற ரூமு குளிக்கிற ரூம்லேயும் இந்த கீழே ஏதோ கொடுத்துருக்காங்க இது என்னன்னு பார்க்கலாம் இந்த குளிக்கிற ரூமில் கீழே வந்து பார்த்திங்கன்னா இது மெயின்டெனன்ஸுக்காக அங்கங்கே பைப்புங்க அது இது போயிட்டு வந்துன்னு இருக்குது இல்லை நம்ம ஏன்னா ஸ்டோரேஜ் பண்ணுறது அந்த விட நம்ம ஸ்டோரேஜ் பண்ணிக்க முடியுமாமா அதுக்கு இருக்காங்க அப்படியே நம்ம இங்கே வந்து நின்னால் நம்மளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்லாக இந்த ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா பைப்பிங்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா சிறப்பாக வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இதுலேயே ஹாட் வாட்ரு கோல்டு வாட்ரு வர மாதிரி இருக்குது இதெல்லாம் கீழே நம்மளுக்கு ரெண்டு ஸ்லாட்டாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த அப்படியே நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கிற மாதிரி இது டிசைன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த இந்த ஜிங்கில் நீங்கள் தண்ணியை ஊற்றிட்டு நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல க்ளோஸ் ஆகிடும் இப்போ என்ன ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ தண்ணி எல்லாம் கெடியும் முடிச்சதுக்கப்புறமா ப்ளஷ் பண்ணிக்க முடியும் அந்த மாதிரி ஸோ இதில் வந்து இந்த மாதிரி பின் மாதிரி இந்த ஒரு பாருங்கள் இப்படி பண்ணால் ஹாட் வாட்ரு இப்படி பண்ணால் கோல்டு வாட்ரு தண்ணி வர மாதிரி பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இது இதுலேயே வந்து நம்மளுக்கு ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க ஏன்னா ஹேர் ட்ரையர் ஏன்னா போடணும் கொல்லணும்னா பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து இங்கேயும் வந்து காற்று நல்லா போகிற மாதிரி இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ அதுக்கு அடுத்தது வெளியில் இருக்க காற்று உள்ளே சுழற்சி இருக்கணும் அப்படின்றதுக்காக மென இந்த இடத்துல நம்ம வாஷிங் மிஷின் வைக்கிற ஏரியா நம்மளுக்கு இந்த மாதிரி போட்டு கொடுத்துருவாங்க இது மேலே அப்படித்து வந்து வாஷிங் மிஷினை வச்சுக்க வேண்டி தான் இந்த இடத்துல நம்மளுக்கு வாஷிங் மிஷினுக்கு தண்ணி அது பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க இந்த இடத்துலையும் சொன்ன மாதிரி இந்த சின்ன சின்ன டோருங்க வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே அங்கங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்தது இந்த ஒரு குளிக்கிற ரூமுங்க இதில் இருக்கிற ஒரு ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு மிஷி விஷி எலக்ட்ரிக் ட்ரையர் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துல வாஷிங் மிஷின் போடுறீங்க வாஷிங் மிஷின் போட்டு அந்த துணியை எடுத்து வெயில் வந்து மழை பெய்யுதுன்ற பட்சத்தில் நாங்கள் உலர வைக்கணும் அப்படின்னா நம்ம இதை நம்ம போட்டுக்கலாம் ஸோ இந்த ட்ரையர் நம்ம ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் இது உள்ளுக்குள்ள நீங்கள் போனீங்க அப்படின்னா நம்ம குளிக்கிற ரூமு ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு இந்த டெம்பரேச்சர் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணணும் கொள்ளணும் அப்படின்னு நம்ம இதில் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஏற்றிக்கலாம் கொண்டுக்கலாம் ஸோ இப்போ ட்ரையர் ஆன் ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ என்ன பண்ணலான்னா இப்போது வெளில மழை பெய்துன்னா இந்த இடத்துல நீங்கள் துணியை உலர போட்டு இந்த இடத்துல உங்களுக்கு ட்ரையர் இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் இதுலேருந்து காற்று வரும் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க சூப்பராக ஸோ அது இல்லாமல் இந்த இடத்துல நம்ம உள்ளே டப்பில் இறங்கி குளிக்கிற மாதிரி இது டிசைன் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கு நம்ம டெம்பரேச்சர் எவ்வளோ தண்ணி வேணும் அப்படின்றதலாம் நம்ம இங்கே செட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஷவர் இருக்குது இல்லைங்களா ஷவர் கூட இந்த ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க நம்ம வந்து இதை நம்ம இந்த ரொட்டேட் பண்ணோம்னா எவ்வளோ ஹைட் வேணும் அப்படின்றத நம்ம இதிலே வந்து டிசைன் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க இங்கே நம்ம சோப் வைக்கிறதுக்கு டவல் வைக்கிறதுக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கிற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ மேலே நம்ம வேணும்னா ஏன்னா ஒரு இது போட்டு மூடிக்கலாம் ஓகே ஸ்டாப் பண்ணிவிடுவோம் இது வந்து பார்த்தீங்கன்னா டோர்லாம் கூட நீங்கள் மாதிரி ஃப்ளிப்பு தான் இந்த மாதிரி தான் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அழகாக இப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படியே நம்ம புஷ் பண்ணோம்னா டோர் நம்ம ஆவன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து இந்த கிச்சன் ரூம் பக்கத்தில் இருக்கிறது சரி ஓகே நம்ம அப்படியே இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே ஒரு டாய்லெட்டும் நம்மளுக்கு இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு டாய்லெட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க சரி இதுவும் வந்து டோட்டோ பிராண்டோடு தான் இந்த இடத்துல நம்ம எல்லாம் பட்டன்லேயே பண்ணிக்கலாம் அதுக்கடுத்தது இங்கேயே வந்து நல்ல வென்டிலேஷன் காற்று வெளியில் போகணுன்றதுக்காக இந்த இடத்துல அந்த ஃபேன் வந்து கொடுத்துருக்கதை பார்க்க முடியும் இந்த இடத்துல வெண்டிலேஷன் வேணுன்றதுக்காக ஒரு சின்ன விண்டோ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இதுக்கு மேலே நீங்கள் டிஷ்யூ பேப்பர் என்ன விற்கணும் கொள்ளனா கூட வச்சுக்கிற மாதிரி எஃபெக்டிவ் ஸ்பேஸ் யூட்டிலைசேஷன் எஃபெக்டிவாக டிசைன் பண்ணியிருக்காங்க இதை ஓகே அடுத்து வந்து நம்ம தேர்ட் ஃப்ளோர் போகலாம் இப்போ நம்ம இருக்கிறது செகண்ட் ஃப்ளோர் இப்போ அடுத்து தேர்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோரில் நம்ம இப்படி போனோம்னா இங்கேயுமே வந்து நம்மளுக்கு வென்டிலேஷன் பக்கத்து வீட்டுக்கு நம்மளுக்கும் இடையில் ஒரு ரெண்டு அடி தான் இருக்குது ஸோ இந்த புடி எல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க ஸோ எந்தளவுக்கு ஆனால் இந்த படிக்கட்டு கொஞ்சம் நெட்டாக தாங்க இருக்குது வயசானவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இதுதான் வந்து செகண்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் வந்தோம்னா நம்மளுக்கு மொத்தல ரெண்டே ரெண்டு ரூம் தான் அப்படி நம்ம வந்தோம்னா இந்த ஒரு ரூம் இருக்கிறதுல கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்பேஷியஸாக இருக்கிற ரூம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரூம் தான் இதுதான் வந்து மாஸ்டர் பெட்ரூம்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல நம்மளுக்கு ஃபுல்லாக இந்த மாதிரியான ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க ஸோ இங்கேருந்து பார்த்தோம்னா ஸோ அடி கேப்பு தான் பக்கத்துக்கிட்டு நம்மளுக்கும் பார்த்தீங்கன்னா பழைய வீடு இது ஸோ இந்த வீடோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இது எர்த் குவேக் ரெசிஸ்டண்ட்டு ரொம்ப ஹை லேட்டஸ்ட்டு ரொம்ப ஹையாக வந்து இந்த எர்த் குவக்கு ரிலேட்டடாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி இந்த வீடு டிசைன் பண்ணியிருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து இழாது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வீடு இந்த இடத்துல நம்மளுக்கு நம்மளுக்கு கார்ட்போர்டு இது உள்ளுக்குள்ளே என்ன ட்ரெஸ் வைக்கிறது அந்த வைக்கிற மாதிரி இது நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா கைட் ரயில் தான் இந்தமாதிரி கைட் ரயில் வச்சு டிசைன் பண்ணியிருக்காங்க ஸோ டோருங்க நம்ம ஓப்பன் பண்ணும்போது ரொம்ப பெருசாக நம்மளுக்கு வந்து ஸ்பேஸ் இல்லாமல் போய்டும் இந்த இடத்துல கூட வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஃப்ளாட்டாக போகுது ஸோ இந்த இடத்துல பாருங்கள் இப்படி தான் வருது ஸோ கழுத்தது இந்த இடத்துல நம்ம டோர் வந்து பார்த்திங்கன்னா இந்த டோர் தான் எல்லாமே வந்து சாஃப்ட் க்ளோஷர் கொடுத்துருக்காங்க ஸோ யாரோட விரில திடீர்னு மாட்டுறதுக்கு சடால் நடித்தா கூட உங்களுக்கு சாஃப்ட் க்ளோஷர் இருக்கிறது வந்து நல்லாயிருக்கும் ஸோ அடுத்தது இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு கபோர்டு இருக்குது ஓகேங்களா ஸோ கடுத்தது லாஸ்ட்டு ரூம் எதுன்னு வந்து பார்த்தோம்னா இந்த ஒரு ரூம்னால் கடைசி ரூமு இந்த ரூமு அந்த இருக்கிறதுலேயே பெரிய ரூம் அதுதான் லிவிங் நம்மளுக்கு ஸ்பேஷியஸாக இருக்குது இந்த ரூமில் வந்து யாருன்னா பசங்களுக்கோ இல்லை யாருங்கன்னா கெஸ்ட் வந்தாங்களோ நம்ம இது பண்ணலாம் இதுலேயும் வந்து ஓரளவுக்கு நம்மளுக்கு ஸ்பேஷியஸாக இருக்கிற ஸ்பேஸை வந்து எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுற மாதிரி கபோர்டு கொடுத்துருக்காங்க இங்கேயுமே வந்து நம்மளுக்கு காற்று எல்லா ரூமுக்குமே உங்களுக்கு காற்று வசதி உள்ளு வெளியில் இருக்க காற்று உள்ளுக்குள்ளே சர்க்குலேட் ஆகிறதுக்காக பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க ஏசிக்கு பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ நம்மளுக்கு பாயிண்ட் வந்து இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது அங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது ஸோ கழுத்தது இந்த வீட்டோட ஸ்பெஷாலிட்டி ரெண்டு பால்கனி ஸோ இந்த இடத்துல கீழே ஒரு பால்கனி காட்டினேன் இப்போ மேலே வந்து ஒரு பால்கனி ஸோ ஓவராலாக இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டோட விலை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஊர் காசுக்கு ஒரு மூன்றரை கோடி ரூபாய் அளவுக்கு விலைங்க சரியான எக்ஸ்பென்சிவ் ஆக்சுவலாக இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தான் இது ஸோ மூணு கோடி ரூபாய் ஆனால் இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ஏதோ வாக்கு அப்படின்ற ஒரு ஏரியான்றதுனால உங்களுக்கு நல்லா விற்கும் போது ரீசேல் வேல்யூ நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் என்னென்னா வீடு நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களை லிவிங் மட்டும்தான் வந்து ஓரளவுக்கு ஸ்பேஷியஸாக இருக்குது மற்ற எல்லாமே வந்து ரொம்ப சின்ன சின்ன ரூம்ஸாக தான் உங்களுக்கு இருக்குது ஓவராலாக